गुड मॉर्निंग स्टूडेंट नाम टर्म थ्री टर्म थर्ड बुक इन स्टार्ट पड़ो लेसन लेसन फर्स्ट लेसन यूनिट वन न्यू रिलीजियंस आइडियास एंड मूवमेंट्स समय करुत्तुकलुम इयक्कंगलुम टर्म थ्री मा इन फर्स्ट लेसन टर्म थ्री पाक्क पोरोम फर्स्ट लेसन लेसन इंट्रोडक्शन एन्ना सोल्रांगा नामा मिडिल लेवल इंडिया शा एंड एक्स्ट्रॉर्डिनरी production of divisional poetry which were not restricted to one particular religion but inspired by different religious movements the exponents of these movements held the view that total devotion bhakti to god good save man from the pitfalls of life and earn him salvation adhaavad enna solla varanga appadinaama मिडिल लेवल इंडिया इडैकाल इंडियावल दा मिगपे वियपत्तियों अभी अब कड़वुल मीद अधिकपड़ियान नंबिके समयं सार्ंद इयक्कंगल एल्लामे तोंडर आरंभिच्चे अप्पडिंगरांग कड़वुल पत्ति उलगम फुल्ला पोय ओव्वोर स्टेट्टुक्कुम सरि ओव्वोर कंट्रीक्कुम सरि कड़वुल पोय ओव्वोरुत्तुक्कुम सोल्लि पाराट्टि भक्ति पाडल्गल पाड आरंभिच्चांग कड़वुल पत्ति पुगल्ंदु पाड आरंभिच्चांग கடவுள் இருக்கிறாரு இப்படி அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நம்பிக்கை கொண்டு வந்தவங்க அது மிடில் லெவல் பீரியட்ல தான் உலகம் ஃபுல்லாக பரவுச்சு முழுமையாக மனிதனால் கடவுள் மீது முழுமையான பக்தி மனிதனுக்கு கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க நம்ம இட் வாஸ் ஆல்சோ பிலீவ்டு த ஒன் டஸ் நாட் ஹாவ் டு கோ டு டெம்பிள்ஸ் ஆர் பர்ஃபார்ம் ரிச்சல்ஸ் ஃபார் காட் ஈஸ் present and resides inside very human மனிதனுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறது மிடில் லெவல் பீரியட்ல தான் உலகம் ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிச்சு மேலும் இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு அப்படின்னு உலகம் ஃபுல்லாக சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறாங்க த பகவத் கீதை ப்ராசஸ் வித் த பாத் ஆஃப் பக்திமரா த பாத் ஆஃப் பக்தி இஸ் சுப்பீரியர் to the two others religions approaches namely in the bath of knowledge அதாவது என்ன சொல்ல வராங்க நம்ம ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் கடவுள் மீது நம்பிக்கை இருக்கா அதை எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் கோயிலுக்கு போய் தான் கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கை வெளிக்கொண்டு வராங்களாம் அது இல்லாத என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நம்பிக்கையின் காரணமாக தான் நிறைய சடங்குகள் செய்கிறாங்க இப்போ திருமணத்துக்கு நிறைய சடங்குகள் செய்கிறாங்க இறந்தால் நிறைய சடங்குகள் செய்கிறாங்க இல்லையா இதெல்லாம் எதனால் அப்படின்னு பார்த்தோமா கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கையின் பேரில் தான் நம்ம ஒவ்வொரு சடங்குகளையும் வெளிக்கொண்டு வரோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா சடங்குகள் செய்யுது ஒரு பயமோ அச்சமோ நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத நம்பன ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க கர்ம மார்க்கம் கர்ம மார்க்கம்னா இப்போ நம்ம சொல்கிறோம்மா செத்துட்டா அடப்பு இருக்குது மூணு மாதத்துக்கு விளக்கு போட சொல்லியிருக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறது கேள்விப்பட்டிருப்போம் அது இல்லாத என்ன சொல்கிறாங்கன்னா இறந்தவங்க ஆத்மா சாந்தி அடையணும் கடவுள்கிட்ட போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் சாங்கியை நிறையா பண்ணுவோம் ஒவ்வொரு பழக்க வழக்கங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட காரியத்தை வச்சு கடவுள்கிட்ட போய் இறந்தவங்களை கடவுள்கிட்ட சேர்த்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி கர்ம மார்க்கமும் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அதை விட என்ன சொல்கிறாங்கன்னா பகவத்கீதையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க இறந்த பிறகு கடவுளிடமே போய் சேருவாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா பகவத்கீதையிலேயே ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு இருக்குது ரெண்டு கோட்பாடுகள் இருக்குது ஒன்று கடவுள் மீது அதிகப்படியாக நம்பிக்கையாக ஊக்கி வைக்கிறவங்க ஒன்று இருக்கிறாங்க சொர்க்கம் நரகம் நம்ம சொல்கிறோம்லையோ அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க பகவத்கீதையில் ரெண்டு இருக்குது அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்மா த பாத் ஜனா த பாத் ரிச்சுவல்ஸ் குட் வேர்ட்ஸ் கர்மா ப்ரொவைடிங் இன்ஸ்பிரேஷன் டு த எக்ஸ்போன்ஸ் ஆஃப் த பக்தி கல்ட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பக்தி மூமெண்ட் ஆஃப் பிகினிங்ஸு பக்தி இயக்கம் எப்படி தொடங்குச்சு அப்படிங்கிறாங்க அப்படி பார்த்தோமா த பக்தி மூமெண்ட் ஆர் த ரிசோர்ஸ் of the divisional practice started in Tamil Nadu around 7th century AD in include restrict the name of the god or goddess singing humans in their price wearing religious marks or carrying identify emblems and undertaking pilgrims ஸ்ப்ரெட் பிளேசஸ் அசிஸ்டட் வித் டினிட்டி அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னாமா பக்தி இயக்கம் ஒரு வழிபாட்டு முறை மூலிமா கிட்டத்தட்ட 7th century தான் தொடங்க ஆரம்பித்தாங்க
கடவுளுக்கு வந்து இப்படி தான் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மாலை போட்டு அர்ச்சனை சொல்லி தீபம் ஏற்றி கற்பூரம் காட்டி அதெல்லாம் பழந்தேங்காய் வச்சு ஒவ்வொரு கடவுளுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில கடவுளுக்கு கறி வெட்டுவாங்க, ஒரு சில கடவுளுக்கு வந்து கறி அசைவம்னு சொல்லுவாங்க, ஒரு சில கடவுளை சைவம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கடவுளுக்கு பிரித்து இந்த கடவுளுக்கு இந்த மாதிரி தான் வழிபடணும் அப்படிங்கிற முறைகள் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா 7th century வந்துச்சு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆண் பெண் கடவுளை எப்படி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ நம்மளே கூட என்ன சொல்லுவாங்க, நல்ல நம்ம வீட்லேயே கூட நம்ம என்ன பண்ணுறோம், பசங்களை என்ன சொல்லுவாங்க, காலை நீட்டி விழுந்து கும்பிடு அப்படிம்பாங்க. பெண்கள் என்ன சொல்லுவாங்க, நீ முட்டி போட்டு கடவுளை வணங்கு, பசங்க மாதிரி படுத்துட்டு கடவுளை கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா ஆண் பெண் என்று இரு பிரிவாக பிரித்து ஆண்கள் எப்படி கடவுளை கும்பிடணும், பெண்கள் எப்படி கடவுளை கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸும் கடவுள் மீது வந்துச்சு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா wearing religious mark carrying identify emblems and undertaking pilgrims to sacred places assisted with dignity in empress then mutual emotional attached and love of devout towards the personal god to the god of the devout. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, நம்ம கடவுளை வந்து புகழ்ந்து பாடுறது, மதங்களுக்குன்னு ஒரு சின்னங்கள் வச்சுக்கிறது. இப்போ என்ன சொல்லுவாங்க, மதங்களுக்குன்னு ஒரு சில சின்னங்கள் இருக்கு, நாம் என்ன பண்ணுவோம், இந்துக்கள் வந்து கோபுரங்களை தான், கோபுரங்களை பார்த்தாவே இந்து கடவுள் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இதே கிறிஸ்துவர்கள் என்ன பண்ணுவாங்க, சிலுவை மாதிரி ப்ளஸ் குறி நம்ம போடுறோம்ல அதை சிலுவை வச்சுருப்பாங்க. இது இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்க, நிலாப்பரம் வச்சுருப்பாங்க. அதை பார்த்தே நம்ம என்ன சொல்லிடுவோம், இந்து கடவுள், கிறிஸ்டியன்ஸ் கடவுள், இஸ்லாமிய கடவுள் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா கடவுளுகளுக்கு சின்னங்கள் வகுக்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மதங்களுக்குள்ளற, அதுக்கப்புறம் நம்ம கடவுளுக்குள்ளேயே ஆன்மீக கடவுளுக்குள்ளேயே நிறைய புனித தலங்கள் போகிறாங்க. ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு பக்தர்கள், அக்கடவுளுக்குள்ள பரஸ்பரச உணர்வு எல்லாமே அன்பு எல்லாமே இருக்குது அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு கடவுளுக்கும். அப்படி பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு சின்னங்கள் இருக்கு. அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கிளி இருக்கும், அப்புறம் ஒரு சில கடவுள்களுக்கு சக்கரை, பெருமாளுக்கு சக்கரம் இருக்கும், சிவனுக்கு வாகனம் வந்து பசு இருக்கும், விநாயகருக்கு எலி இருக்கும், தும்பிக்கை இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறது, முருகருக்கு வேல், இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு கடவுளுக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, பத்ரகாளி அம்மனுக்கு ஒரு ஐடென்டிஃபை இருக்குது. அது மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா கடவுளுக்கும் ஒவ்வொரு ஐடென்டிஃபை வருது அப்படிங்கிறாங்க. த ரிவ்யூ வாஸ் ஆல்சோ பர்ச்சு பை சூஃபிசம் வித் அப்ரோச்சுடைய ரீஜன் அகைன்ஸ்ட் வேர்ல்டர்ஸ் ஆஃப் த இயர்லி இஸ்லாம், இஸ்லாமியர்களுக்கு நிலாப்பறை இருக்கும். சஃபீஸ் பிலீவ்டு த ரிலேஷன்ஸ் ஆஃப் த கார்டன் அச்சீவ்டு ஒன்லி த்ரூ பொசிஷன் நெட் டிவோஷன் ஆஃப் காட் இட் இஸ் மெடிடேஷன். ஆனால் எல்லா கடவுளுக்குமே என்ன சொல்கிறாங்கன்னா கடவுளை உண்மையாக மனதார நம்ம என்ன பண்ணணுமா, கடவுளை வழிபடணும். எல்லா இயக்கங்களும் ஒரே தான், அன்பை பற்றி தான் சொல்கிறாங்க. அன்பு எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல கடவுள் கண்டிப்பாக இருப்பார் அப்படின்னு எல்லா மதங்களுமே ஒரே தாட்டை தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சூஃபீஸ் வேர் த வியூ தட் டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன் வுட் எனபிள் டு டிவோட் டு அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் ஆஃப் காடு, கடவுள் வந்து இயற்கையிலேயே உருவானவர் அப்படிங்கிறாங்க. தி அரேஞ்ச் த டூயிங் த சுட் லைப்ரேட் த டிவோட் ஃப்ரம் ஆல் வேர்ல்ட்லி பாண்ட்ஸ் அண்ட் ஹெல்ப் தேம் பிகேம் ஒன் வித் காட். சிவிலியன் மியூசிக்கல் ரிலீஜியன்ஸ் மூமெண்ட்ஸ் இன் பாத் ஹிந்துஸ் இன் இஸ்லாம். அதாவது என்ன சொல்கிறாங்க, நம்ம ஆரம்ப காலத்தில் இஸ்லாமியர்கள் உலகம் போட்டுறதுக்கு எதிராக தான் இருந்தாங்க. இஸ்லாமியர்கள் வந்து எங்கள் கடவுளை மட்டும்தான் கும்பிடணும், மற்ற கடவுளை கும்பிடக்கூடாது அப்படின்னு உலகம் ஃபுல்லாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இது வந்து சூஃபியில் இருக்குது, சூஃபி தத்துவம் அப்படிங்கிறாங்க. ஆனால் தீவிர உணர்ச்சி வசப்பட்ட நம்ம தியானம் பக்தி கடவுள் எல்லாமே என்ன பண்ணுமா, கடவுளை நம்ம உணரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா உண்மையிலே மனபக்தியோட ஆழமான கருத்தோட ஆன்மீகத்தில் உட்காந்து கடவுளை நம்ம என்ன பண்ணுவோம், வழிபடணும். உண்மையாக கடவுளை வழிபட்டு புரிஞ்சு நம்ம செயல்பட்டோமா கடவுள் இருக்கிறத நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சொல்லி சூபிகள் சொல்கிறாங்களா. அதே மாதிரி சூபிகள் உண்மையாலுமே நம்பினாங்க அப்படிங்கிறாங்க. உலக பிணைப்புகளிலேயே பக்தன் பக்தி தான் கடவுளுக்கு அடுத்தபடியாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா கடவுளுக்கு அடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்க, அகத்தியர்கள் முனிவர்கள்லாம் இருந்தாங்க. ஏன்னா நேரடியாக கடவுள் வர முடியாதனால தான் முனிவர்கள் மூலிமா அகத்தியர் மூலிமா வந்தாங்க.
அதை விட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுளை வந்து நேரடியாக பார்க்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில தான் தாயை வந்து கடவுள் மாதிரி படைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்களே பாருங்கள், வீட்டில் என்ன தான் இருந்தாலும் உங்கள் அம்மா மாதிரி மற்றவங்க யாருமே உங்களை கவனிச்சுக்க மாட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி என்ன சொல்ல வராங்கன்னா, கடவுளுக்கு ஈக்குவலாக தாயை படைச்சாங்க அப்படிங்கிறாங்க. இதில் இந்துக்கள் இஸ்லாமியர் கடவுள்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் மட்டுமே அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹரிதாசர் வந்து கூறியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. தேர் இஸ் ஒன்லி ஒன் காட் தோ ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் கால் ஹிம் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஸ்டார்ட் ஹரிதாசா. நம்ம வெவ்வேறு மொழிகள்லேயும் வெவ்வேறு மதங்கள்லேயும் கடவுள்கள் பேரை மாற்றி சொல்கிறமே ஒழிய, ஆனால் கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க. இந்து கடவுளாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய கடவுளாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ கடவுளாக இருந்தாலும் சரி, கடவுள் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்கிறோம், கடவுள் மட்டுமே அப்படின்னு சொல்லி என்ன அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹரிதாசர் அவரோட புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இதோட கண்டினியூட்டி நாளைக்கு பார்க்கலாமா? தேங்க்யூ.